அரியலூர் அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பலர் காயமடைந்தனர். விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம். செந்தில்குமார், இந்த விபத்து எப்படி நேரிட்டது? பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் பிடிபட்டார்களா? என்ன விவரம்? சக்தி, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இருந்து ஒரு தனியார் பேருந்து துறையூர் செல்வதற்காக இன்று காலை கிளம்பியது. இந்த சூழ்நிலையில் இந்த பேருந்து செந்தரை வழியாக வந்தபொழுது ராயம்பரம் என்ற இடத்தில் அந்த பேருந்து வந்து சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று வரும் சூழ்நிலையில் வந்து அந்த பேருந்தின் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து அந்த விரிவாக்கப் பணிகளால் தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் வந்து பேருந்து கவிழ்ந்தது. இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பேருந்தில் பயணம் செய்த ஒரு 13 பேர் வந்து தற்போது வரை காயமடைந்து அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேருந்தில் வந்து காலை நேரத்தில் கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்வர் வந்து அதிகமாக இந்த பேருந்து பயன்படுத்துவார்கள். இதனால வந்து இந்த பேருந்து விபத்து என்று கேள்விப்பட்டவுடன் அனைவருக்கும் மனதில் வந்து ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. மேலும் வந்து இந்த பேருந்து தற்போது விபத்து ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் அதனுடைய மீட்பு பணியில் வந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை வந்து ஈடுபட்டு வராங்க. இதனால வந்து அந்த பகுதியில் சில நேரம் வந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் பொதுமக்கள் அங்கிருந்த பொதுமக்கள் வந்து அந்த பேருந்தில் சிக்கியிருந்தவர்களை மீட்டு அவர்களை தற்பொழுது மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க. சக்தி, காயமடைந்த மக்களின் விவரங்கள் என்ன? தற்போது ஒரு பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து 13 பேர் காயமடைந்திருக்காங்க சக்தி. இதுல வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் சில பேர் இருக்காங்க. மேலும் வந்து பணிக்கு செல்பவர்களும் வந்து இதுல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து ஒரு நல்வாய்ப்பாக பாத்தீங்கன்னா தற்போது வரை வந்து எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்பட்டதாக எந்த ஒரு தகவலும் இல்லை. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து 13 பேர்கள் வந்து சிகிச்சைக்காக வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க சக்தி. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.